டாபிக் சேஞ்ச் பண்ணாத ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ என்ன லவ் பண்ணிட்டு சுத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மனசுல எந்த தப்பு இல்ல, உன் பார்வையில தான் தப்பு இருக்கு. நீ முதல்லயே சொல்லியிருந்தனா எனக்கு தப்பவே தோணிருக்காது. இப்ப நீ தப்பு பண்றன்னு கூட தோணும். அதாவது உங்க காதலில் இருக்க 18 வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு படம் தீர்வு கொடுக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக காதல் கண் கட்டுதே அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். படத்துடைய டீம் இங்கே இருக்காங்க. மிஸ்டர் கேஜி ஹீரோ பண்ணியிருக்காரு, அண்ட் அதுல்யா பார்த்தோன்னே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்க ஹீரோயின், அண்ட் சிவராஜ் அடுத்த டிஆர்னு சொல்கிறாங்க உங்கள் டீமில் உங்களையே. அண்ட் ஃபென்டாஸ்டிக், உங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லவ் படம் வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னா அது இந்த படத்தை சொல்லலாம், பார்க்காதவங்க கூட பார்க்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதே ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான் இல்லை உங்களுக்கு? எப்படி இருக்குது இப்போ ரெஸ்பான்ஸ் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஐ மீன் எல்லாமே கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே அவங்கவுங்க கேரக்டரோட கனெக்ட் ஆகிட்டாங்க படத்தில். ஸோ அது முக்கியமாக லவ்வர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, லவ் பண்ணிட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. சிங்கிளா இருக்கவங்களுக்கும் இதுல சீன்ஸ் இருக்கு, அவங்களுக்கும் கனெக்ட் ஆக மாதிரி இருக்கு. சூப்பர் பிரதர். அதாவது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளோ ஆப்டா இருந்தீங்க ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்கு. நீங்க லவ் பண்றீங்களா ஃபர்ஸ்ட்? லவ் தான் பிரதர். சூப்பர் பிரதர், சம பிரதர். அப்படியே அவரு தனியா லவ் பண்ணிட்டு இருக்காரு, தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. சொல்லவே முடியாத அளவுக்கு வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு எல்லாருமே சொன்னதும் அதுதான். ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு, ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ப்ளஸ் வந்துட்டு ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, எங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஓகே சிவராஜ் சார், ஓப்பனிங்கில் ஒரு சில வார்த்தைகள். எப்படி சிவராஜ் ஜி, நீங்கள் வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நடித்து அங்கே வந்து கவுண்டர் கரெக்டாக வரணுன்றதை அதை யூஸ் பண்ணி, அப்புறம் வந்து செட்டில் வந்து பார்த்தோன்னா பெர்மிஷன் அப்படி இப்படி நிறைய விஷயம் இருக்கும், இதில் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நீங்கள் மொதல் படத்தில் பண்ணீங்க? ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக உங்களுக்கு ஒரே நேரத்தில் இல்லை, இது எல்லாமே பண்ணணும்னு ஆசை கிடையாது. டீம் மொத்தமுமே வந்துட்டு ஃப்ரெஷ் டீமாக இருக்கும்போது வந்துட்டு அவங்க மேலே ப்ரெஷர் போட முடியாத சுச்சுவேஷன் தான் வந்துட்டு மெயினான காரணம். பட் ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆப்வியஸாக இது எல்லாமே வச்சுக்கிட்டு பண்ணதுக்கு காரணமும் டீம் தான், அவங்க சப்போர்ட் தான். எல்லாருமே வந்துட்டு பெர்மிஷன் வாங்குற விஷயத்தில் இப்போ வரைக்குமே வந்துட்டு ப்ரொமோஷன் வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விவேகிரி அந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அந்த ப்ரெஷர் அவங்க தான் கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்த படத்துல இருந்து கண்டிப்பாக பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கோவை ஃபிலிம் மெட்ஸில் உங்களோடது, அதுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுலேருந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷன் நம்ம ஒரு லெவலுக்கு வரும்பொழுது ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி விஷயம்லாம் இங்கே இருந்தது, நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒரு பிரச்சனைகள் கேட்குறீங்களா? ஆமாம், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிம் பார்க்கும்போது எங்களுக்கு அது பிரச்சனைலாம் சொல்ல தெரியல. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம், அது ஹாஃப் அன் அவர் ஷார்ட் ஃபிலிம்மு. அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லா காலேஜ்லேயும் போயிட்டு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு, ஃபீட்பேக் நல்லாயிருக்கு, ஒரு லவ் ஃபிலிமுக்கு வந்துட்டு அவார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எனர்ஜி ஆகிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஏன் நம்மளால் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு யூடியூப்பில் பெருசாக போகலை, பட் அங்கே ஒரு இடத்துல ஸ்க்ரீன் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அப்புறம் தான் ஓகே, இது தியேட்டருக்கான படம், ஷார்ட் ஃபிலிமாக இதில் ஹிட் அடிக்கக்கூடிய விஷயம் இல்லைன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணலான்னு யோசித்தோம். ஆனால் ரொம்ப ஒரு மினிமல் பட்ஜெட்டில் வந்துட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் போக தான் ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் உள்ள வித்தியாசம், ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் பப்ளிசிட்டி பண்ணுற விஷயத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதுக்கான டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிச்சது. அட் த எண்டு அண்டர்ஸ்டூட் ஆயிடுச்சு, ஷார்ட் ஃபிலிமும் ஃபீச்சர் ஃபிலிமும் வேறு அப்படின்றது லெவல்ட்டு. ஓகே அதுல்யா, இப்போ உங்ககிட்ட என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ இதை தான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் கமிட்டடாக இல்லையா? இல்லை இல்லை, சிங்கிள். சிங்கிள் தான் எங்கே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கேமராக்கு பார்த்துட்டு இருக்கவும் சரி, பின்னாடி இருக்கவும் சரி, இல்லை இவர் கமிட்டடு வேற ஒரு பொண்ணோட நான் சிங்கிள். அது என்ன எல்லா இடத்துலையும் கோத்து விடுறது, ஸ்க்ரீன்லேயே அப்படி தான் கோத்து விட்டுட்டு இருந்தீங்க, நிஜத்துலேயே அதான் கோத்து விடுறீங்க? இல்லை இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆனால் அது எல்லா ஹீரோ ஹீரோயினுக்கும் வந்து அது அமைஞ்சிடாது இல்லை, அது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லை, இதனால இந்த மாதிரி கெமிஸ்ட்ரினால வீட்டில் ஏதாவது என்னடா ரொம்ப தத்ரூபம் நடிக்கிறியாடா அப்படின்னு ஏதாவது திட்டம் வாங்கினீங்களா நீங்க கேஜி? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி திட்டலாம் வாங்கலை. ஓகே, ஆனால் வந்துட்டு அவங்களே வந்துட்டு
ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த நாலேஜோட தான் பார்த்தாங்க, அதனால தப்பிச்சிட்டேன். ஓகே, கேஜி என்ன இது, இதனால கேஜி எத்தனை கேஜி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன, ரியல் நேம் என்னது? ரியல் நேம் ஃபுல் நேம் வந்து கேஜி பிரவீன். ஆக்சுவலாக கேஜிங்கிறது இனிஷியல், ஸ்கூல்லேருந்து எல்லோரும் கேஜி கேஜின்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே கேஜி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஓகே, பேசிக்காக வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஹீரோவை ஆன் ஸ்க்ரீனில் பண்ணோம் அப்படிங்கிறதானா, இல்லை ஆஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருந்தீங்களா இனிஷியலாக? இல்லை, இனிஷியலாக வந்துட்டு பேஷன் டிரெக்ஷன் தான். ஸோ அதுபடி தான் போயிட்டுருக்கேன். இப்போ இந்த ஃபிலிமில் வந்துட்டு சிவாக்காக அப்படியே பண்ணது தான். சிவா வந்துட்டு ஓகே, பக்கத்துலேயே ஃப்ரெண்ட் இருக்கான், சிவனை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அதாவது ஸ்டோரி வந்து ஹீரோவாக இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, அப்புறம் டிரெக்ஷன், டிரெக்ஷன் தான் உங்களோட மெயின் மெயின் டிரெக்ஷன் தான். எத்தனை ஸ்கிரிப்ட் வச்சுருப்பீங்க உங்களுக்குள்ளேயே? இப்போ வரைக்கும் ரெண்டு ஸ்கிரிப்ட், ரெண்டு ஸ்கிரிப்ட் இருக்குது. சூப்பர். அதில் அவருக்கு டைரக்டருக்கு ஏதாவது ரோல் இருக்கா? டைரக்டர் ரோல் தவிர்த்து இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் கேஜி. அதுல்யா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் தான், நீங்களே ஒத்துக்கலாம் கூட நாங்களே ஹீரோயின் ஹீரோயின் சொல்லிடுவோம் வச்சிங்களேன். உங்களுக்கு வந்து எப்படி இனிமேல் ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோயின் தான்ப்பா நம்ம அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்களா? இப்போ வந்துட்டு வந்துட்டீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு அந்த திமிர் பண்ணுற அந்த கேரக்டர் அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரானரி, அது அப்படியே ரியலிசமாகவே இருந்தது இல்லை. நிஜமாகவே பொண்ணுங்களும் அப்படி தான் இருப்பாங்களா துல்யா? அப்படி தான் இருப்பாங்களா? அது இவர் தான் கேட்கணும், ஏன்னா சிவா வந்துட்டு மனசில் அது வச்சிருந்த கேரக்டர் அது. ஸோ அதை அப்படியே வந்து ரியாலிட்டியாக கொண்டு வந்ததும் அவன் தான். ஸோ எல்லா கிரெடிட்ஸும் வந்து சிவாக்கு தான். ஓகே, ஸோ பொண்ணுங்க வந்து இப்படிலாம் பண்ணால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, அது என்கேஜ் ஆவாங்க நமக்கு தெரியும். நீங்கள் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம்ல என்ன இருந்தாலும் அந்த ஆள் வந்து நம்மளை பொண்ணுங்களாம் இப்படி காட்டிட்டானே இருக்கக்கூடாது இப்படிலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிங்களா ஸ்கிரிப்ட் தாண்டி? இல்லை இல்லை இல்லை, ஃபீல் பண்ணல. ஏன்னா வந்துட்டு அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரியாலிட்டியான ஒரு இது தான் நிறையா அவன் சொல்லியிருக்கிறதும் அதுதான். தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலுமே அது வந்து அவங்க தப்பு பண்ணல, அந்த சிச்சுவேஷனுக்காக சில இதை மறைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இதாக தான் கொண்டு போயிருக்கா. ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்தது. சூப்பர். இதில் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து நீங்கள் இதுக்கு போகணும் அதுக்கு போகணுன்ற ஒரு மென்டாலிட்டியோட இதில் இருக்கீங்களே, ஜென்ரலாக நீங்கள் எப்படி நீங்கள் காலேஜ் உங்கள் ஸ்டடிஸ் முடிச்சோடனே என்ன ப்ரொஃபஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இல்லை, நான் வந்துட்டு இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன் இன்ஜினியரிங்கை, 2016 கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதை படிக்கும் போதே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சேர்ந்த இந்த படமும் அப்படியே பண்ணோம். ஸோ காலேஜ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் கடைசி நாள் உட்காந்து எக்ஸாமு படிக்கிறது அந்த மாதிரி, அப்புறம் டான்ஸ் வந்துட்டு பிடிக்கும் எனக்கு. ரைட், ஸோ அப்படியே போயிடுச்சு. ரைட் ரைட். இது வரைக்கும் எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க? யூ ரிஜெக்டட், ரிஜெக்டட், ரிஜெக்ட் ப்ரொபோசலாக எத்தனை ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க? செக்லாம் பண்ணியிருக்கேன், ரிஜெக்ட் ஆப்வியஸ்லி. ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஸோ அதனால சிவராஜ், இந்த படத்துல வந்து நீங்க அந்த காமெடி ரோல்லாம் வந்து நல்லா பண்ணுறீங்க, கவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பிரமாதமா இருக்கு. அதுலயும் ஒரு கவுண்டர் பார்த்தோம்னா புரட்டாசி மாசம்டா சிக்கன் எல்லாம் சாப்பிடறாத அப்படின்ட்டு. சோ ரியலி புரட்டாசி மாசம்னா சிக்கன் அவாய்ட் பண்ற டீம் தானே நீங்களா? ஆமாம், எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு சாப்பிட வேணாம்பாங்க, சாப்பிடுவோம், அது தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் சாப்பிட்றது நல்லா இருக்கிறது தானே. ஓகே, ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து லவ் இந்த அளவுக்கு போர்ட்ரைட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் இல்லை பயங்கர ஜாலியாக இருந்திருக்கணும், அது ரெண்டுத்தில் நீங்கள் எது? இல்லை, பாதிக்கப்பட்டது தான் ஆப்வியஸாக. ஓகே, இந்த இதில் வர ஹீரோ மாதிரி நீங்கள் உங்களை சொல்லாமா, அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லாமா? இல்லை, ஆல்மோஸ்ட் என்னோடய லைஃப் தான் அது இந்த படம். ஓகே, அதுலேருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துலேயும் காமனாக நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பிக் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டோம். லவ் பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது, வீட்டுக்கு மறைச்சிட்டு ஏமாத்திட்டு வேணா இருக்கு, சொல்லலாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம், போய் வேணா சொல்லலாம், கண்டிப்பாக பண்ணிடுவேன். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஃபினிஷ், அந்த சாப்டர் க்ளோஸ். நெகட்டிவ் கிளைமேக்ஸ் ரியல் லைஃப்பில், நெகட்டிவ் கிளைமேக்ஸ். இப்போ பாருமா அந்த படத்தை, இப்போ பாருமா எதெல்லாம் சொல்லணும்னா அது படமாக எடுத்திருக்காப்ல. இல்லை, கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் வெளியில் வந்து யோசிக்கும் போது தான் சரி அவங்க சைடு சில நியாயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இல்லையா, அதனால தான் அவங்க சைடும் வந்துட்டு இருக்கிற விஷயங்களையும் பேசணும்னு ட்ரை பண்ணியிருப்போம் படம் ஃபுல்லாக. அதுதான் ஆக்சுவலாக ஒர்க் அவுட்டும் ஆச்சு, அதனால தான் என்னாச்சுன்னா அது ரொம்ப டீசெண்டான ஃபிலிமாக எல்லா லவ்வர்ஸ்க்கும் பிடிச்ச படமாக, அதே சமயத்தில் ஃபேமிலிக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் அதுவாக தான் போயிடுச்சு. கரெக்ட் தான், ஏன்னா ரெண்டு விஷயத்தையுமே கரெக்டாக ஈக்குவலாக சொன்னதுனால தான். இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, லவ் தாண்டி இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ரீச் ஆனது தான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ சாங்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்புட்ஸ் இருந்தது உங்களோடது
இந்த படத்துக்கு? பவன் மியூசிக் டைரக்டரு. என்னோட இன்புட்ஸ் என்ன அப்படின்னா, அவர் கேட்குறத வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான் என்னோட இன்புட்ஸு. அதாவது வந்துட்டு ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், நம்ம அவர் கொடுக்குற விஷயங்கள்லேருந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும், எனக்கு இந்த மாதிரி வேணும் இது மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு அவர் கேட்பார். அட்மோஸ்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட்டு ஆட்கள் தான், இப்போ சிங்கர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார், நரேஷ் ஐயர், அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு என்ன பெஸ்ட்டு கொடுத்தா பெஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்க முடியும்னு சொன்னார். நாங்கள் எங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் சைடில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் காட்டிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அதை தேவையான அளவு வந்துட்டு அவர் கேட்டதை அத்தனையுமே பண்ணி கொடுத்தோம். ஸோ மியூசிக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கு நம்புறோம். ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமுக்கு வந்துட்டு மியூசிக் ஆப்வியஸாக வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்றது எல்லாத்தோட ஃபிலிமே. ஆமாம். ஸோ இந்த சாங்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ரீச்சு. அது தாண்டி பார்க்கும்போது நமக்கு இந்த பட்ஜெட் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இதை கிளியராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அவங்க? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா நாங்கள் பட்ஜெட்டுக்காக வந்துட்டு எதையும் வந்துட்டு மாற்றியெல்லாம் பண்ணல, பண்ணிக்கல இல்லை. நாங்கள் பிளான் பண்ணது இதுதான், அதாவது வந்துட்டு முன்னாடியே டான்ஸ் வைக்கக்கூடாதுங்கிறது கிளியராக இருந்தோம். அதே மாதிரி தான் சீன்ஸு சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு தேவையான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கணும், அதெல்லாம் தான் பிளான் பண்ணோம். அன்னெசரியாக திடீர்னு ஒரு கேரக்டர் வந்துட்டு பாதியில் போயிடக்கூடாது, அதில் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். முதல்ல பிளான் பண்ணதே வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பையன் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகணும், அவங்க லைஃபோட ரிலேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறத திங்கிங்லேயே இருந்ததுனால என்ன திங்க் பண்ணமோ அதுதான் எடுத்தோம். சூப்பர். அதுல்யா, நீங்கள் வந்து இந்த டீமுக்கு வந்து இன்ட்ரோ ஆனதே வந்து நீங்களே ஒரு ஆக்சுவலாக ஒரு கஸ்டமராக தான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்ணி தரணும் அப்படின்னு? அது ஆக்சுவலாக தப்பாக போர்ட்ரே ஆகிடுச்சு. எங்கே அதை எப்படி போர்ட்ரே ஆச்சுன்னு தெரியல. அவங்க கஸ்டமராலாம் வர கிடையாது. அப்புறம் இன்னொரு சில இடத்துல வந்துட்டு வேலை கேட்டு வந்தாங்க, அப்படியே அவங்களை பிடிச்சி நடிக்க வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது, அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு அனிருத் ஃப்ரெண்டு இன்னொரு ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்காக வந்துட்டு அதுல்யா வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அவ கூட பேசி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த இது பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு அப்புறம் நடுவில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டோம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமேலே ஓகே, ரெண்டு பேருமே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு ஈஸியாக இருக்கும், கால் ஷீட் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்காது நம்ம. அதே மாதிரி வீட்டில் அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஆயிட்டாங்க, அவங்க வீட்டு சப்போர்ட் இருந்ததுனால வந்துட்டு பண்ணாதான். இது வேலை கேட்டு வந்தோ அது கிடையாது, ஒரு தவறான தகவல் பதிவு பண்ணிடுறேன். ரைட், ஓகே. இப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டீமோட ஒரு பொண்ணு கமிட் ஆகிறாங்கனாவே ஒரு ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், ஆட இவனுங்க எடுக்கவே மாட்டானுங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அது தெரியும். நீங்க அந்த மாதிரி இல்லை, இவங்க எடுக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் பண்ண டைம்ல இருந்திருக்கா? இந்த இன்னொரு ரோல் பண்ணியிருக்காங்களே அனிருத், அவங்க வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட சீனியர் தான். ரைட். ஸோ அதனால வந்து எனக்கு நல்லா இன்ட்ரோ ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன் நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தான் ஆனோம். பட் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆப்வியஸ்லி நாங்கள் எடுக்கல, பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எங்கள் வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஃப்ரீடம் தான். ஸோ அதனால வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்ததுக்கப்புறம் சரி அப்பா அம்மாவும் சரி நான் அவங்க தானே பண்ணட்டும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. சூப்பர். இது வரைக்கும் ஹீரோயினா இல்லாமல் நீங்கள் சினிமா பார்த்துருப்பீங்க, ஹீரோயினா வந்து சினிமா பார்க்குறீங்க இல்லையா, இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து டக்கு டக்குன்னு உடனே நடக்கும், டக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். திடீர்னு பார்த்தோம்னா நானே கூட கேட்பேன் அடுத்து நடிச்சா நீங்கள் விஜய் படத்தில் தான் நடிப்பீங்களாமே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஃபேஸ் பண்ணலான் இருக்கீங்க? எப்படி ஃபேஸ் அப்போ வரும்போது அப்போ என்னவோ அப்படியே ஃபேஸ் பண்ணி. அப்போ யார் கூட நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கு? இதை எத்தனை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதாவது இப்போ இவங்க விஜய் கூட நடிக்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு ஆபீஸாக அவங்க அஜித் சார் கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சா நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் கேட்க மாட்டேனே. அப்படி நீங்கள் கேட்காதனால தான் பிரச்சனையாக வருது. ரைட் ரைட். எது சுவாரஸ்யமாக இருக்குமோ அதை மட்டும் கேட்டு அதை எடிட் பண்ணிடுறீங்க. அப்போ இப்படி வேணா கேட்கலாம், அஜித் சார் கூட நடிக்கக்கூடாதுன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஹீரோயின் அப்படின்ட்டு. ஆ, நீங்கள் எப்படி வேணாலும் முடிச்சு போட்டுங்க. யா அதாவது ரெண்டு பேருமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பெரிய ஆளுங்க, அவங்களோடலாம் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரைட் ரைட். சரிங்களா, அதனால வந்துட்டு அதுக்கு மேலே இவங்க தான் ஆன்சர் பண்ணணும். எனக்கு நான் இப்போது என்னோட மைண்டில் இருக்கிறது வந்து நல்ல ஸ்கிரிப்டாக ஒரு எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்டோரியாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு எந்த ஒரு நல்ல ஹீரோவாக இருந்தாலுமே நான் பண்ணுவேன். எந்த ஒரு நல்ல ஹீரோ எந்த ஹீரோவாக இருந்தாலும் நல்ல ஹீரோவாக இருக்கணும்னு எழுதி சொல்கிறீங்களே, ஏன் கேஜி ஏன் இப்படி சொல்கிறாங்க அவங்க? இல்லை அவங்க எதுவும் நினச்சி சொல்கிறாங்க, நீங்கள் தான் கேட்கணும். நினைச்சுதான் சொல்லுங்க.
இல்லை அது சுச்சுவேஷன் பொறுத்து அப்படி இப்படி இருக்கும். முதல் ப்ளஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு ஹீரோவை நான் அக்செப்ட் பண்ணிக்காது தான் ப்ளஸ்ஸே. ஓகே, ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஹாப்பியாக இருக்குது. ரைட். அடுத்தது டிரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேருந்து நான் வந்துட்டு வேறு மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கற்றுக்கிட்டதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. என்ன தான் வந்து கேமரா பின்னாடி வந்து கற்றுக்க முடியாத விஷயமா இருந்தாலும் கேமராக்குள்ளேருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கற்றுக்கிட்டேன். சூப்பர். இப்போது சிவராஜை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் டச் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு டேரக்டர் ஆக போகிறீங்க நினச்சேன். மனுஷன் இந்த டேரக்டர் டச் இது பண்ணிட்டால அப்படின்ட்டு எந்த இந்த படத்தில் எந்த இடத்துல ஃபீல் பண்ணீங்க அவர் ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்ட்டு? சில விஷயங்கள் வந்துட்டு ஃப்ராங்காக ரிலேட் ஆகிற மாதிரி சொல்கிற விஷயம் எல்லாமே அது டைலாக் ஓரியன்டாக அவன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எழுதுறப்போ அதான் டைரக்டர் டச்சாக இருக்கும். அதான் ஹார்ட்டின் டச் பண்ணுவோம். ஹார்ட்டின் டச் பண்ணோம். சூப்பர். டேரக்டர்கிட்ட அப்படி கொடுங்களேன். இப்போது படத்தை எடுத்து வைக்கணும் எல்லாருமே வந்து நார்மலாக இருக்காங்க, ஆனால் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேக்கப்போட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சில கமெண்ட்ஸ் இருந்தது. அது அது எப்படி நீங்கள் அது? ஏன்னா கோயம்புத்தூர் கொஞ்சம் டஸ்டி ஏரியா தான் இருந்தாலும் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு கிளீனஸ்ட் சிட்டியில் வந்துட்டு இந்தியாவில் இடம் பிடிச்சிருக்க ஒரே சிட்டி கோயம்புத்தூர் மட்டும்தான். இல்லை இந்த மெசேஜ் உங்கள் வாயிலேருந்து வர வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி சொன்னது. இதை நான் சொன்ன கூட நல்லா இருக்காது. சரியா? ஸோ வந்துட்டு டஸ்டியான சிட்டிலாம் கிடையாது, ரொம்ப கிளீனான சிட்டி. நீங்கள் கோயம்புத்தூரில் எங்கே கேமரா வச்சிங்கனாலுமே அழகாக இருக்கும், அதனால தான் கேமரா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே கோயம்புத்தூர் அழகாக இருக்கு, அதுதான் உண்மை. அதுதான் அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா மறந்துட்டீங்க. என்னன்னா ஹீரோ ஹீரோயின் மட்டும் நல்லா பளிச்சுன்னு மேக்கப் போட்டுருக்காங்களே, மற்ற கேரக்டர்லாம் ஒன்றும் பளிச்சுன்னு இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அது அது ராஜ்மோகன் ஒரு பையன் டிஏ பண்ண அவன்கிட்ட தான் கேட்கணும். ஓகேங்களா? அவன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணி விட்டான். எடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எடுத்தோம். இல்லை அந்த போஸ்டர்ஸ்லேருந்தே வந்து பார்க்கும்போதே வந்து ஒரு யூனிக்காகவே தெரிஞ்சது. ஆமாம் ஆமாம். எடுக்கும்போதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்தது, அவுட்புட் கண்டிப்பாக நல்லா வந்துடும். அது சிவா மேலே ஏகப்பட்ட கான்ஃபிடன்ஸ் என்னை விட அதிகமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் படம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே போய் மோஸ்ட் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருந்தது. நீங்கள் லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எப்படி வருமோ அப்படின்னு கூட எங்கள் தாத்தா பாட்டிலாம் யோசிச்சிருக்காங்க. அப்பா அம்மா சைடில் கூட அதை யோசிக்கல. ஆனால் வந்துட்டு பார்த்தோன்னு தாத்தா பாட்டியிலேருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஒரு லவ் ஃபிலிமை இவ்வளோ ரியாலிட்டியாக அண்ட் ரொம்ப டீசெண்டாக வந்துட்டு காமிச்சிருக்கீங்க. அதான் ஃபஸ்ட் அவங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா, அப்பா நான் லவ் ஸ்டோரியில் நடிக்க போகிறப்பா அப்படின்னு சொல்லி என்னது லவ் ஸ்டோரியே வாடிட்டு. இல்லை ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சிவா வந்து பேசணுன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்போ உங்கள் டீமோட காட் ஃபாதர் சிவா தான், எங்கே இருந்தாலும் அவர் தான். ப்ளஸ் இதில் வந்து என்னோட அண்ணா வந்துட்டு சுரேஷ் அண்ணா அப்படி சொல்லிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் பட் அண்ணா மாதிரி, அவங்க வந்து நிறையா அந்த கோயம்புத்தூரில் போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த நற்பணி மன்றம் அந்த மாதிரிலாம் போட்டு ஃபுல் ஓவரால் கோயம்புத்தூர்லாம் போட்டு ஒரு மாதிரி சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சமூக அந்த அளவுக்கு அவங்க ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இண்டிபெண்ட்டாக அவங்களும் ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. ஓகே, அவங்க இன்னும் அந்த டயலாக் எல்லாம் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வர டயலாக் எல்லாம் அவங்க சிச்சுவேஷன் கேத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துல வந்து உங்க அப்பா ஒரு லூஸ்னு சொல்லுவார்ல, அடுத்து அவங்க அப்பாவை நீங்க வீட் பண்ணீங்களா? உங்க அப்பாவை நீங்க அப்படி தான் கூப்பிடுவீங்களா? எங்க அப்பா செல்லம்மா கூட அப்படிலாம் சொல்லப்பட்ட செல்லம்மா ரவின்னு தான் சொல்லுவேன், பேர் சொல்ல கூப்பிடுவேன் அப்படி ரவின் தான் சொல்லுவீங்க. சூப்பர் சூப்பர், டார்லிங்னு சொல்லுவேன் அப்படிங்களா? ரைட் ரைட் ரைட், நல்லது. இது கேஜி இப்போ வந்து என்ன, சினிமாவில் வந்து நம்ம எதிர் எதை நோக்கி வரமோ அது கிடைக்கவே கிடைக்காது, அது வேற ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்து பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து என்னென்ன டேரக்டருக்கான ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோவை அவங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி ஹீரோவை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையா, இல்லை அப்படியும் போகலாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுவா? இல்லை என்ன விஷயம் பிரதர், அதான் ஸ்டோரி வந்துட்டு ஹீரோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாங்கிற தாட் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இன்னும் ஒன்று, நான் என் ஸ்கிரிப்டை எடுக்காம விட்டேன்னா அது நான் மறுபடியும் வேறு யாராவது எடுத்து ஸ்க்ரீனில் பார்த்துருவேன் சீக்கிரம். ரைட், அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரான விஷயம் தான். நீங்கள் எந்த ஹீரோ வச்சு பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க? ராம் சார் சொன்னேன், ராம் சார். ஒரு லவ் படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படியே கான்ட்ராஸ்டாக, ராம் சார், டார்க் ஃபிலிம்,
மூவி எல்லாமே ஃபிலிம் நோயர் டைப் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விஷயத்தை சொல்லு. அவரோட கட்டற தமிழ் இல்லாத லவ் வா. சரி ஓகே. அது அவ்வளோ கான்ட்ராஸ்ட்லாம் இல்லை. அவ்வளோ கான்ட்ராஸ்ட்லாம் கிடையாது. ஸோ சொல்லியிருக்காரு அப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்டோரி. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிச்சு இத்தனை நாள் இருக்கும் போயிருக்கும் ப்ராசஸ். காதல் கண் கட்டுதே வந்து டோட்டலாக 60 days ஷூட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஷூட்டு அந்த மாதிரி சில விஷயம் அதில் கொஞ்சம் டேஸ். ஒரு 1 year நீங்கள் இது கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே. இப்போது பசங்களை வீட்டில் வந்து எப்பவுமே வேலைக்கு போலியான்னு தான் கேட்பாங்க. நான் டேரக்டர் ஆனால் கூட போகிறோம், ஏதோ டெக்னிக்கலாக இருந்தாலும் ஒத்துப்பாங்க, நடிக்க போகிறோம்னா நம்பவே மாட்டாங்க இல்லையா. வீட்டில் நீங்கள் எப்படி கன்வீன்? வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேண்டான்னு சொன்னாங்க. நான் டெக்னீஷியனாக தான் போகிறேன்னு சொன்னதுக்கு ஓகே அப்படின்னாங்க. அப்புறம் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுக்கே வந்துட்டு இல்லை நடிக்கிற ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸே வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா வீட்டில் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் ஃபீச்சர் நடிக்கும் போது எந்த ப்ராப்ளம் வரல. ஓகே. ஸோ இப்போ இந்த படத்துலேயே வந்து உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் எது, ரொம்ப ரொம்ப பிடிச்சி லைக் பண்ண போர்ஷன்? திட்டுற சீனு அப்துல்ல திட்டுவனில் அந்த சீன். அது திட்டுறதை ரொம்ப பிடிச்சது. எதனால உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது? இல்லை அது கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. ஈஸியாக வந்துச்சு. அது ஒரு லென்த்தி சீன் ஏதாச்சும் இப்போ எங்களுக்காக பண்ண முடியுமா? ஆக்ஷன். பைக்கு கூட உனால ஒழுங்காக வச்சுக்க முடியாதா? டாபிக் சேஞ்ச் பண்ணாத. ஃபர்ஸ்ட் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ என்ன லவ் பண்ணி சுத்துறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பொண்ணுங்க இடம் கொடுக்காம எந்த தப்பு நடக்காத துல்லியா? என் மனசுல எந்த தப்பு இல்ல, உன் பார்வையில தான் தப்பு இருக்கு. நீ முதல்லயே சொல்லியிருந்தா எனக்கு தப்பவே தோணி இருக்காது. இப்போ நீ தப்பு பண்றேன்னு கூட தோணுது. யோசிச்சு பேசு சிவா, நீ பேசுறதுல நிறைய அர்த்தம் வருது. நான் தப்பான அர்த்தத்துல தான் சொல்றேன். பைக்கல நிறுத்த முடியாது. இன்னும் டெரரா பேசுகிறாங்கல்ல. ஓகே ஓகே, சூப்பர் அத்துல்யா, நல்லா பண்ணீங்க. சரி இப்போ ஓகே, இப்போ உங்கள் பர்சனலாக வந்து இந்த படம் பார்க்கும்போது இப்படி தான் நட இந்த மாதிரி ஏதாவது எந்த எத்தனை இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க உங்களை நீங்களே ரியலாக? ரியலாக வந்துட்டு சில இடத்துல எப்படின்னா மிஸ் பண்ணுற இடம் ஓகே அந்த மாதிரி இடத்துல தான். அது என்ன சாஃப்டான போர்ஷனில் மட்டும் கம்மிட் ஆகி? ஆமாம், ரியலாக கோவம்லாம் வராது, அதிகமாக ரொம்ப ரேர் தான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி சாஃப்டான போர்ஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆயிடுவேன். ஓகே. அது ஏன் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அதுலயா? பசங்க கூட கோபப்பட மாட்டேங்குது. நான் எப்பவுமே சிரிச்சிட்டே தானே இருப்பேன். தம்பிட்ட என்ன கொஞ்ச நஞ்சமா நீ பேசுவ, அப்பா கத்துற காது கிழிஞ்சிரும். தம்பி கிட்ட என்ன நீ இதெல்லாம் சண்டை போடுறப்போ இவள பார்த்தா நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்பா இப்படிலாம் பேசுவாங்களா? அப்படி டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த கரெக்டர். சண்டை தம்பி கூட சண்டை போடுறது மட்டும் நான் மத்த டைம்ல எல்லாம் அதுக்கு பேரு கோபம் தானே. தம்பி எப்போவுமே நம்மளை அடிப்பான், அப்பவே அவ்வளோ சண்டை போடுறீங்கன்னா எப்பயுமே அடிக்காத லவர் கூடனா எப்படி சண்டை போடணும்? நிறைய அடிச்சுக்குவோம், அடிச்சுப்பீங்க. ஓகே. அதுலேயே வந்து நீங்கள் பைக்கெல்லாம் ஓட்டுறீங்க இல்லை, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ பைக்லாம் ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இதில்? ஆக்சுவலி பைக் வந்துட்டு ஒரு 2 days ரெண்டு நாள்லேயே வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். ஒரு நாளில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த ட்ரை பண்ணுறது அதெல்லாமே வந்து. ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூட்டியெல்லாம் ஓட்ட தெரியும்? ஸ்கூட்டி ஓட்டுவேன், பைக் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் சீக்கிரம் கற்றுக்கிட்டேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரிபிள்ஸ் எல்லாம் கூட போனோம்ல, நான் இவன் எங்கள் டீமில் இன்னும் ரெண்டு பேரை வச்சு ட்ரிபிள்ஸ் எல்லாம் ஓட்டேன். ட்ரிபிள்ஸ்லாம் ஓட்டிருக்கேன், செம்ம இல்லை. சரி ஓகே, என்றைக்காச்சும் ஒரு நாளில் நம்மக்கிட்ட நிறைய பணம் எல்லாம் போச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு நிஜமாலுமே யோசிச்சு உண்டா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன பெஸ்ட்டோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெஸ்ட்டாக தான் வீட்டில் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு போய் வேணும் அப்படின்னு கேட்டேன், இருக்கு அதாவது காசு இருக்கா இல்லையா அப்படிங்கறத விட எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாளே வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன காலேஜ் யூஸ் காஸ்டியூம் அப்படியே போட்ட அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்லை, ஏன்னா நான் இன்னும் எதுவும் லைக் நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். அவங்க வந்து என்ன லைக் ஏ எப்படி உன்னை இப்படி பார்த்துட்டு அப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம், ஆனால் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனில் ஒன்று பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பெருமையாக இருந்தது, அப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்ட்ரஸில் வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் அதுலையா? நயன்தாரா கம்பேக் வந்தாங்கல்ல இப்போ ரீசெண்டாக, ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப பிடிக்கும்.
இருக்காங்க. நான் தான் நிறைய படத்தை எடுத்திருக்கேன் டைரக்டரா வந்துட்டு இது இப்படிதான் அந்த மாதிரி ஒரு ஹார்ஷா பேசுறது அப்படிலாம் இல்லை. சம்டைம்ஸ் எப்பாவது நான் ரொம்ப விளையாண்டுட்டு இருப்பேன், இல்லை நான் ஏதாவது சிரிச்சுட்டு இருப்பேன், கமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த மாதிரி ஏதாவது குறும் பண்ணிட்டு இருக்கும்போது திட்டுவோம், அவ்வளவுதான். ஆனால் திட்டுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சூப்பர். இது சிவராஜ், இப்போ ஒரு படம் அப்படின்னும்பொழுது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டீம் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. எவ்வளோ சொன்னாலும் திட்டினாலும் நாளைக்கு அவங்க டீ வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு போயிடுவாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ அடுத்து ஒரு அடுத்த லெவல் ஆஃப் டைரக்ஷன் போகிறோம் அப்படின்னா, அடுத்து ஸ்டார்ஸ்லாம் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான் இருக்கீங்க? இல்லை, ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாமே பொருந்தி வந்தால் தானே பண்ணுவோம் எப்படி இருந்தாலும். இப்போது ஒரு இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒர்க் பண்ணுற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆப்வியஸாக அட் த எண்டு வந்துட்டு நம்ம ஃப்ரீடம் முக்கியம், அதுக்காக தான் இண்டிபெண்ட்டாக ஃபிலிம் பண்ணுறது. நம்மளை பிலீவ் பண்ணணும், நம்மளை பிலீவ் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை செஞ்சு தருவாங்க. ஸ்கிரிப்ட் எப்படி அடுத்து என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு? ஸ்கிரிப்ட்டு ஆல்மோஸ்ட் முன்னாடியே ஸ்கிரிப்ட் ரெடியாக தான் இருக்குது, ஃபைன் டியூனிங் மட்டும் இருக்கு பண்ணணும். இன்னும் டைட்டில் வைக்கல, எதுவும் பிளான்ஸ் அதை பற்றி இல்லை. அடுத்து மேபி யாராவது ஃப்ரெண்ட்ஸோட படத்தில் சினிமோட்டோகிராஃபி மட்டும் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் என்னோடய டைரெக்ஷனில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இப்போ டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ஊட்டியை வந்து ரொம்ப நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கே வந்து நிறைய பேர் ஊட்டியில் இருக்கிறவங்களே நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது ஊட்டியில் இருக்கிறவனே ஒருத்தன் கூப்பிட்டு இது என்ன லொக்கேஷன்றான்னு, டே ஊட்டி தாண்டா உங்கள் ஊட்டுக்கு பின்னாடி தாண்டா எடுத்தேன் அப்படின்னா என்னடா சொல்கிற அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, அது கரெக்டாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போனோம் காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எது எதோ எடுத்தோம், ஒன்றும் செட் ஆகலை. மத்தியானம் வந்துட்டு அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மிஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்து ஃபார்ம் ஆகி கரெக்டாக கை கொடுத்துச்சு, அந்த டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். சரி, ஓகே, அதுதான். ஸோ இப்போ ஒரு பேர் வச்சு ஒரு ஹிட் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும், இன்னொரு ஆஃபர் என்ன வரும் அப்படின்னா, அதே பேர் கிட்ட இருந்து இன்னொரு ஒரு ப்ராடக்ட் வந்தால் இன்னும் நல்லா ரீச் இருக்கும், மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, நீங்கள் அதை இவங்களை வச்சு இன்னொரு படம் பண்ணுவீங்களா இதே மாதிரி? மென்டலி ஓகேவா இவங்களை வச்சு பண்ணுறதுக்கு? இல்லை அப்படி இல்லை, இது கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சில பேர் கேட்டாங்க, காதல் கண்கிட்டதே பார்ட் டூ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ரைட், அது கண்டிப்பாக முடியாது, வாய்ப்பே இல்லைன்றது நல்லாவே தெரியும். ரெண்டாவது வந்துட்டு அதுதான் எப்படின்றது நம்மளால் இப்போ டிசைட் பண்ண முடியாது இல்லையா. உடனே கண்டினியூஸாக பண்ணலனாலும் அக்கேஷ்னலாக பண்ணுவோம். ஒரு படம் வெளில பண்ணிட்டா கூட இது எங்கள் ஹோம் மாதிரி அது மாறாது, எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த எக்ஸ்சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரைலரில் வந்து ஒரு கட் ஒன்று இருந்ததுல, ஒரு டீக்காக கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு, அது எதனால நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க இல்லை அந்த போர்ஷன் எடுத்துட்டீங்களா? நாங்கள் போயிருக்கோம், நிறையா தடவை போயிருக்கோம். அந்த மாதிரி எல்லாருமே அந்த டீக்காக வந்துட்டு ஊட்டிக்கு போகாதவங்க கோயம்புத்தூர்ல கண்டிப்பா இருக்க மாட்டான், அப்படி இருந்தா வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஒரு டீக்காக வந்துட்டு கண்டிப்பா கோயம்புத்தூர் ஒரு அப்செட் ஆகுது, ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஊட்டிக்கு அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு, லாங் டிரைவ் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். நாங்கள் ஆக்சுவலாக டீ சாப்பிட்றதுக்காக போகும்போது அங்கே சோயான்னு ஒன்று விற்பாங்க, பயங்கர காரமா பயங்கர காரமா இருக்கும். அங்கே சாப்பிடும்போது காரமே தெரியாது, கொஞ்சம் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் காரெல்லாம் கண்ணை கட்டும். அதை சாப்பிட்றதுக்காகவே வந்துட்டு அதுவும் கரெக்டாக 2 மணிக்கு தான் கிளம்புவோம். இந்த 6-7 மணிக்கு உள்ளூரில் போய் சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். அதனாலே வந்துட்டு ஒரு 2-3 மணிக்கு கிளம்பி போயிட்டு சாப்பிட்டு வந்துடுவோம், எங்கேயும் போய் சுற்றிலாம் பார்க்க மாட்டோம். ஹீரோயின் மேடம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலமாக வந்திருக்கீங்க, உங்களுடைய ஃபேன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ இல்லை, எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன சொல்கிறது, இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்துட்டு அவங்க ஒரே படத்தில் கொடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை தவிர வேறு வேர்ட்ஸ் இல்லை. வேர்ட்ஸ் இல்லை, ஓகே. மிஸ்டர் கேஜி, நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வந்து இந்த படத்தை ஹிட் பண்ண நிறைய பேர் ஃபேன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயம் சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எமோஷ்னலாக கனெக்ட் ஆனதுக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு.
ப்ளஸ் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தாட்லேயும் வந்துட்டு அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சது. அதனாலேயே வந்துட்டு இவங்களை வந்துட்டு ஓகே இவங்க வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர். எப்பவுமே வந்து பெரிய ப்ரமோஷன் பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத படங்களும் கூட நல்ல ஸ்டோரி லைன் உள்ள கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அது ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு காதல் கண் கட்டுதே இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். அண்ட் பெஸ்ட் டேலண்டட். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும், அதுவும் எங்கள் சினி உலகத்தில் நாங்கள் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன். தென்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. குற்றம் 23. எப்பவுமே ஸ்க்ரீனில் ஐடென்சிக் விளையாடுறது டேரக்டர் அறிவழகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேயே நம்ம பார்த்து அதை தெரிஞ்சுட்டு இருப்போம். அதை அழகாக நீட்டாக இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தின் மூலமாக. ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா சிட்டிக்குள்ளே கர்ப்பிணி பெண்கள் சில